Hi friends, இன்னைக்கு நம்ம முட்டைகோஸ் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் வெச்சிட்டு அதல கொஞ்சமா எண்ணெய் அப்புறம் ஒரு கொஞ்சமா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா பூண்டு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டைகோஸ் ரெடியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கலினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மிக்சரில் மாற்றிட்டு ஆறுனோடனே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங்.